ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றின முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரியான நியூ அப்டேட்டை நீங்கள் வந்து இமீடியட்டாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்துட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்துட்டு ஈஸியாகவே வந்து பார்க்க முடியும். எவ்வளோ நமக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்துட்டு லாகின் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் நான் வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே நான் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இதில் மெம்பர் ஐடி சூஸ் ஆகுது, எந்த ஒரு எரர் வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்து வரல. அதே மாதிரி நான் வந்து இப்போ பாஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை உங்களோட யூஏஎனில் லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களால் இனிமேல் வந்து பாஸ்புக்கை வந்து பார்க்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. இது வந்து வெப்சைட் மூலமாக மட்டும் இல்லை, உங்களோட யூமேங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாத இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட யூஏஎனில் வந்துட்டு ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணலை. ஸோ இவங்களோட பாஸ்புக்கை நான் இப்போ வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இவங்க வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே வந்து லிங்க் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து இதில் இப்போ மெம்பர் ஐடியை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வியூ பாஸ்புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பாஸ்புக் இஸ் அவைலபிள் ஒன்லி மெம்பர் ஹேவிங் தி ஆதார் லிங்க்டு அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் வரும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாஸ்புக்குமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ என்னோட ஐடியா ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே காட்டினேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பாஸ்புக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ஓல்டு பாஸ்புக்கு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாஸ்புக் டீட்டெயிலும் வந்து ஓப்பன் ஆகாது, அப்படியே தான் ஸ்டில்லாக நிற்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற நியூ அப்டேட்டு. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து இவங்க இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்ஸில். ஸோ இனிமே வந்துட்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பேலன்ஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஐடியை வந்து நான் சூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மொத்தம் ரெண்டு ஐடி இருக்குது. ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக் நாட் அவைலபிள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி தான் எரர் வரும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த யூஏஎன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை. ஸோ நம்மளோட யூஏஎனில் ஒரு டைம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். பட் இவங்க வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படிங்கிறதுனால இவங்களோட பாஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பாஸ்புக் எல்லாமே வந்து ஓப்பன் ஆக தான் செஞ்சுது. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பாஸ்புக்கை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியலை. ஸோ இனிமே வந்துட்டு நீங்கள் இவங்களோட பேலன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் இது மாதிரி லாகின் பண்ணி பார்த்தாலும் உங்களால் பேலன்ஸை செக் பண்ண முடியாது. அதே மாதிரி யூமேங் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு சம் எரர் ரீசன் தான் காமிக்கணும் தவிர உங்களால் பாஸ்புக்கை வந்து உங்களுக்கு வியூ பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்க்கவும் முடியாது. ஸோ இதுதான் இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டு. இப்போ இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களோட பாஸ்புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இல்லையா, இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.